வணக்கம். கலாம் செய்திகளுடன் ரா அருண்மொழி. காரைக்கால் பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய சித்திர தீமிதி திருவிழா 200 மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 12 தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையுடனும் சித்திரை திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதியுலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நாளான இன்று ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்தருளியதை அடுத்து முக்கிய நிகழ்வான பூமிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட பக்தர்கள் ஒருவார கால விரதமிருந்து தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். கலாம் செய்திகளுக்காக காரைக்காலிலிருந்து ஃபாரூக். இன்று இப்பொழுது